அரசாங்க ஸ்கூல் பள்ளிகள்லாம் தமிழ் கிடையாது அந்த காலத்தில். அதனால் பிள்ளைங்களுக்கு தமிழ் படிக்கணுமேங்கிறதுக்கு ஒரு நாங்கள்லாம் போராடி தான் தமிழ் பள்ளியை உற்பத்தி ஆக்கணும். பெற்றோர்களுக்கு படிப்பறிவு இல்லாததுனால இந்த பிள்ளைங்களை சேர்க்கணுங்கிற ஆர்வம் இல்லை. இந்த பிள்ளைங்க இருந்தால் வேலைக்கு போனால் சம்பாதிச்சா நம்மளுக்கு காசு சேருமேங்கிற எண்ணத்தில் இருந்தாங்க. அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்கு நாங்கள் இந்த குழுவில் உள்ள நாங்கள் கல்விக்கழகத்தில் உள்ள நாங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு இரவில் போவோம். இரவில் தான் அவங்கள பார்க்கலாம். வீட்டை போய் கதை யார் தமிழ் வீடுன்னு கதவை தட்டி, ஐயா உங்கள் பிள்ளைகளுக்கு படித்தா தான் பிற்காலத்தில் நம்ம வளர்ச்சி அடைய முடியும், எல்லாம் சாதிக்கலாம், படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறது எடுத்து சொல்லி சொல்லி ஒரு முறைக்கு பல முறை சொல்லி அவங்களே சம்மதித்து அந்தந்த பகுதிக்கு ஒரு 8 பகுதியிலையும் கலைமகள் தமிழ் பள்ளி, வாசுகி தமிழ் பள்ளி, வள்ளுவர் தமிழ் பள்ளி, பாரதிதாசன் தமிழ் பள்ளி, நாகம்மையார் தமிழ் பள்ளி, அந்த மாதிரி ஒரு 8 பள்ளிகளை நிர்வாகம் பார்த்து அந்த நிர்வாகம் அந்த இருக்க ஒரு தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர்கள் அவங்கள போட்டு அந்த நிர்வாகத்தை வந்து கல்விக்கழகத்துக்கு அரசாங்கம் பணத்தை கொடுத்துரும். கல்விக்கழகம் அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த சேவைகளை தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருந்தால் உடனே புதிய ஆசிரியர்கள் தேடி அந்த ஆசிரியர்கள் பொறுப்போம். எங்களை சேர்ந்ததை தான் நாங்கள் செய்வோம். அதை கை போனெல்லாம் கிடையாது. வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் டெலிஃபோன் இந்த இடத்துல இருந்தால் 10 வீட்டுக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும். டெலிஃபோன் நம்பரை அதை வச்சுருப்போம். சிறு தொச்சங்கிறதுக்கு தான் ஃபோன் இருந்துச்சு. அந்த ஃபோன் தான் நம்ம பயன்படுத்துறது. ஃபோனுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படித்தவங்க யாரும் இருக்காங்களா, வேலை செய்வாங்களான்னு இப்படி நண்பர்களை வச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறது. அந்த இடத்துல இருந்தாங்கனாக்க அப்போ திடீர்னு அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் நாளைக்கு லீவ் எடுத்துட்டாரு, அவர் ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்பில் ஒரு அறிவிப்பு வந்துட்டுச்சுன்னா அங்கே ஒரு செயலாளர் அங்கே இருப்பார், துணை செயலாளர் தான் அங்கே இதெல்லாம் எழுதிட்டு இருப்பார். நான் இருந்துகிட்டு இருப்போம். நாங்கள் இருக்கும்போது திடீர்னு இந்த அறிவிப்பு வந்துச்சுன்னா இந்த அட்ரஸில் ஒரு ஆள் இருக்குது, அவங்கள போய் கொண்டுக்கிட்டு வரணும், அவங்கள கன்ஃபார்ம் பண்ணணும் நாளைக்கு அப்படின்னு முடிவாகிடும். அப்போ என்னை தூண்டி விடுவாங்க, போக சொல்லியிருந்தேன், நீங்கள் போய் அவங்கள பார்த்து அழைச்சிக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு. அவங்கள தேடி அந்த அட்ரஸை பார்த்து அந்த நேரத்துலேயே அதெல்லாம் கம்பமான பகுதிகள்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் ஹவுசிங் போர்டு இல்லை, அந்த வீட்டு நம்பர் சொல்லி ஓட்டி தேடி பிடிச்சி அவங்க இருக்காங்களான்னு பார்த்து அவங்களையும் அந்த டெக்ஸிலேயே அழைச்சிக்கிட்டு போய் அவங்களுக்கு பர்மிஷன்லாம் கொடுத்து நாளைக்கு இந்த பள்ளிக்கூடத்தையும் நீங்கள் போய் ஆசிரியர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மனம் தளராமல் செய்யணும். ஆமாம் என்ன சொல்கிறாங்கன்னுட்டு நம்ம போயிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு சம்பளமோ இன்னமும் கிடையாது. டிரான்ஸ்போர்ட் கொடுப்பாங்க ராத்திரிக்கு வந்தாலும், அது மட்டும் இல்லை எழுதலாம் நம்ம கணக்கில்.